السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هو إلا ذكر للعالمين. قنيت الكرية سودر سودر إليه. الحمد لله نام أني ورم إسلامية ماركتي بطري نلا بشيئن غلي بلا طريب غلي لي كيت ورغين روم இந்த பாக்கியத்தை தந்தவல்ல ரஹ்மானுக்கு எல்லாம் புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின், தபு தாபியின் மற்றும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்னும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே உயர்ந்த, சிறந்த, உன்னதமான, உண்மையான, சத்தியமான ஒரு வேதத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த வேதம்தான் இறுதி வேதம். இதை குர்ஆன் என்று கூறுகிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகின்றான். இந்த குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது, உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசம் தரக்கூடிய வேதம். குர்ஆன் கூறுகிறது 81வது அத்தியாயம் 27வது வசனத்திலே, இன் ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன், இது அகில உலக மக்களுக்கு நல்லுரையே அன்றி வேறு இல்லை. இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த வேதம் நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த வேதம் கண்ணியப்படுத்தப்பட்டது. இந்த வேதம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில், ரமதான் மாதம் என்ற அந்த மாதத்திலே இறங்கியது. இந்த வேதம் உலக மக்கள் அனைவருக்காக, குறிப்பாக யார் அல்லாஹுக்கு பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நேர்வழி காட்டக்கூடிய வேதமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் 2வது அத்தியாய 185வது வசனத்திலே, கண்ணியத்திற்குரிய வேதம் கண்ணியத்திற்குரிய மாதத்தில் இறங்கியது. ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ். கண்ணியத்திற்குரிய ரமலான் மாதம் எத்தகையதென்றால், அதில்தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதமாக இருக்கிற குர்ஆன் இறங்கியது. மேலும் இந்த குர்ஆன் என்பது ஒபையினத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்ஹான், நேர்வழி பெறுவதற்குண்டான தெளிவான சான்றுகள், ஆதாரங்கள் அதிலே இருக்கின்றன. அதே போல் இந்த குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கிற வேதமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 3வது அத்தியாயம் 110வது வசனத்திலே, குந்தும் ஹைரா உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ். முஸ்லீம்களே, நீங்கள் சிறந்த சமுதாயம், மக்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டீர்கள், மக்களுக்காகவே படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எனவே குர்ஆன் கொடுக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம், குர்ஆன் கொடுக்கப்பட்ட இரவு சிறந்த கண்ணியமிக்க இரவு, குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள். முஸ்லீம் சமுதாயமாக அல்லாஹ் நம்மை சிறந்த சமுதாயம் என்று கூறுகிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? இன்று குர்ஆனோடு மக்கள் சரியான முறையிலே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார்களா? குர்ஆனை வரக்கத்துக்காக மாத்திரம் ஓதுகிறார்கள். ஆனால் குர்ஆனுக்கு நாம் 5 கடமைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் கூறுகிறது, இஸ்லாம் கூறுகிறது. நாம் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி என்பது, குர்ஆன் 5 கடமைகளை குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக, அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ப வேண்டும். இதிலே முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் பேசப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய கலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், இந்த குர்ஆனிலே எந்த விதமான அசத்தியம், மனிதத்துடைய சொந்த கருத்துகள் திணிக்கப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான் 15வது அத்தியாயம் 9வது வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரா வ ஹாஃபிஸூன், நிச்சயமாக நாம் தான் இந்த உபதேசத்தை இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, அதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் என்று அதை முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ப வேண்டும். அந்த குர்ஆனிலே மனித கருத்து திணிக்கப்படவில்லை என்றும் நம்ப வேண்டும். அந்த குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட வார்த்தை, அல்லாஹ்வால் பேசப்பட்ட வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். ஆக நம்முடைய கடமை அந்த குர்ஆனை நம் நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ப வேண்டும். குர்ஆன் நபிமார்களுக்கு அல்லாஹ் பல வேதங்களை கொடுத்திருக்கின்றான். குர்ஆன் அதாவது தௌராத், இஞ்சில், ஜபூர் என்று
இதில் பல வேதங்களாக பிரிக்கலாம். அதில் கடைசியாக கொடுக்கப்பட்ட வேதம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை இன்னும் பாடத்திலே நாம் பார்ப்போம். வஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.